ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அமி டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லார் வீட்லேயும் இருக்க காமனான ஒரு பிரச்சனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? கொரட்டை சவுண்டு தாங்க. இந்த கொரட்டை சவுண்டு தாங்க பல பேர் வீட்டில் பல பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த கொரட்டை எதனால் நமக்கு வருது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இதில் மோஸ்ட்லி பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் தாங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுவும் உடல் பருமன் இருக்கவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதனால் பாதிக்கப்படுறாங்கங்க. ஸோ இந்த பிரச்சனை நமக்கு எப்படி வருது, என்னென்ன ரீசன்னால் நமக்கு வருதுன்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அசதியாக படுத்துருப்போங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் படுத்துருக்கங்க விடுற கொரட்டை சவுண்டு இருக்கீங்க, அதை சொல்லவே முடியாத அளவுக்கு கடுப்பாக இருக்குங்க. இந்த கொரட்டை என்ன ரீசன்னால் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ சுவாசிக்கிற காற்று மூக்கு வாய் தொண்டை வழியாக மூச்சுக்குழல் வழியாக நம்மளோட நுரையீரலுக்கு போகுங்க. அப்படி போகும்போது அதோட பாதையில் தடை ஏற்படும் போது தான் நமக்கு கொரட்டை வருதுங்க. இதே நீங்கள் கேட்கலாம், நான் முழிச்சிருக்கும் போது வராத கொரட்டை ஏமா இப்படி நான் தூங்கும்போது வந்து இப்படி தொல்லை பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. நம்ம தூங்கும்போது நம்மளோட பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டில் இருக்கோங்க. ஸோ அப்படி ரெஸ்டில் இருக்கும்போது நம்மளோட மூச்சு பாதை வந்து என்ன ஆகும்னா குறுகிய நிலைக்கு போயிடும். நம்மளோட அந்த தொண்டை பகுதி தசைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் குறுகிய நிலையில் இருக்கும். ஸோ ஓய்வெடுக்கும்போது அதெல்லாம் குறுகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் மூச்சு பாதையில் நமக்கு வந்து தடை ஏற்படும். ஸோ அப்படி தடை ஏற்படும் போது தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கொரட்டை வருதுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம புல்லாங்குழல் கூட சொல்லலாங்க. புல்லாங்குழல் நம்ம ஊதும்போது ஈஸியாக வெளியே வருங்க. அதாவது நம்ம அந்த சின்ன ஹோல் வழியாக நம்மளோட காற்றை செலுத்தும் போது அது இன்னொரு ஹோல் வழியாக வெளியே வருங்க. அப்படி வெளியே வரும்போது நமக்கு இசையாக வெளியே வருதுங்க. இப்போது நம்ம தூங்குறது வந்து எப்படி படுப்போங்க? ஒன் சைடாக படுப்போம், அப்படி இல்லை நம்ம அல்லாந்து படுப்போம். ஒன் சைடாக படுக்கும்போது மேக்ஸிமம் கொரட்டை வர்றது கிடையாதுங்க. இதே மல்லாந்து படுத்திருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டை பகுதிக்குள்ளே கொஞ்சம் உள்வாங்கி இருக்கும், கொஞ்சம் இறங்கி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம மூச்சு விடும்போது இழுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மூச்சு பாதையில் தடை ஏற்படும். ஸோ அதனால் நமக்கு கொரட்டையாக வருங்க. இது போலவே இன்னும் நிறைய பிரச்சனைனால நமக்கு கொரட்டை வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சளி பிடிச்சதுன்னா மூக்கடைப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மூக்கடைப்பு இருக்கிற டைமில் நம்ம மூச்சு இழுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வாயில் தான் பண்ணுவோம். மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா மூக்கால் வந்து அதுவும் நைட்டில்னா அந்த மூக்கடைப்பு பிரச்சனைனா பயங்கரமாக இருக்குங்க. மூச்சே விட முடியாதுங்க, வாயில் தான் மூச்சு விட்டு இழுப்போங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொரட்டை வருங்க. அதே போல் இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரட்டை பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த மூக்கு தண்டு வடை இருக்கு இல்லைங்களா, அந்த இடைச்சோர்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைவு பெண்டாகி இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஸோ அந்த பெண்டாகி இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு பாதையில் தடை ஏற்படும் போது அங்கே வந்து நமக்கு கொரட்டையாக வெளியே வருதுங்க. ஸோ அதே போல் ஃபேட், உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த கொரட்டை பிரச்சனை இருக்குங்க. அதே போல் இந்த கழுத்தை சுற்றி கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொரட்டை வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங், இது அதிகமாக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரட்டை பிரச்சனை கம்பல்சரி இருக்குங்க. அதே போல் இந்த தூக்க மாத்திரை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துப்பாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஷிஃப்ட் பேசிஸில் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே ஷிஃப்ட்டு, இன்னொரு வாரத்துக்கு நைட் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்க மாத்திரை போட்டுப்பாங்க. ஒரு சில பேர் பெரியவங்க தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க, டிப்ரெஷனில் இருக்கவங்க அவங்களாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனை வந்துட்டு கொரட்டை பிரச்சனை நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. இப்படி கொரட்டை வர்றது ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஆபத்து தாங்க. இதை எப்படி தடுக்கலான்றதையும் இதோடைய ஆபத்து என்னன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.